நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இன்றைய நாள் சுபக்கிருது ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று முப்பத்தி மூன்று மணி வரைக்கும் பூசம் நட்சத்திரம் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் திதி இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரைக்கும் சஷ்டி பின்பு சப்தமி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி பூராடம் மற்றும் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் மாலை ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் குளிகை மதியம் பனிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் கரணம் காலை ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இன்றைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு பதினான்கு சூலம் இன்று வடக்கு திசை இன்றைய நல்ல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம் ராகு மேஷ ராசியிலையும் செவ்வாய் மிதன ராசியிலையும் சந்திரன் கடக கடகராசிலையும் சூரியன் கேது துலாம் ராசியிலையும் புதன் சுக்கரன் விருச்சகராசிலையும் சனி பகவான் மகர ராசிலையும் குரு பகவான் மீன ராசிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க மேஷ ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சளி போட்டும் இருக்கும் இருந்தாலும் திட்டமிட்டு புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டா உங்க முயற்சியில் வெற்றி காண முடியும் பணியிடத்துல உங்க பணியில் சில இன்னல்களை சந்திப்பீங்க உங்க பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறதால கவனமா இன்னைக்கு உங்க பணிகளை கையாள பாருங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேசும் வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவைப்படும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சற்று குறைந்தே இருக்கும் உபரி பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சற்று சுமாராக தான் இருக்கும் தலைவலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பழைய பிரச்சனைகளுக்கு சிலர் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பிங்க எதிர்பாராத இடத்துல இருந்து சிலருக்கு உதவிகளெல்லாம் கிடைக்கும் தொழிலில் சிறு சிறு மாற்றத்தை செய்கிறதுனால நல்ல லாபத்தை அடைய முடியும் குடும்ப உறுப்பினர்களோட சிலர் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான சூழல் அமையும் இணையதளம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனை சார்ந்த செயல்பாடுகள் மூலமா சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் இன்றைக்கி கல்வியில் அதிக கவனம் எடுத்து செயல்பட வேண்டி இருக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் வேலை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான நான்கு இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம் அஸ்வினி நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய நாள் லாபகரமான நாளா இருக்கும் பரணி நட்சத்திர கரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர கரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்கள் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக இன்னைக்கு நீங்க பயன்படுத்துவீங்க பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாயிருக்கும் உங்கள் திறமைகள் இன்னைக்கு வெளிப்படும் உங்க பணிகளுக்கான அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு நல்ல புரிந்துணர்வு இருக்கும் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சுதந்திரமான நிதி நிலைமை இருக்கும் எதிர்கால நலனுக்காக சிலர் பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வியாபாரத்துல சிலர் புதிய முதலீடுகள் செய்வீங்க வெளியிடங்களில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் எதிர்பாராத சில உதவிகள் மூலமா மாற்றமான சூழல் உண்டாகும் பணிபுரியும் இடத்துல உயர் அதிகாரிகள் மூலமா ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் பத்திரிகை சம்பந்தமான பணிகள்ல இருக்கவங்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இன்னைக்கு சிலர் ஆர்வத்தோடு கலந்துப்பீங்க மாணவர்கள் இன்னைக்கு ஏற்றமான பலன்கள் காண்பாங்க மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை வரைக்கும் ஐந்து ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலைவாய்ப்பை வரைக்கும் ஐந்து ஸ்டார் கல்வி நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் கிருத்திகை கரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும் ரோஹிணி கரங்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கும் மிருகசிரிஷம் கரங்களுக்கு ஆர்வமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மிதன ராசிக்கான பொதுப்பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க பாருங்கள் இன்றைக்கி உங்கள் பொறுமை சோதனைக்குள்ளாக வாய்ப்பு இருக்குது பணியிடத்தில் உங்கள் பணியில் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எதிலும் பொறுமை அவசியம் தேவைப்படும் பணியிடத்தில் உங்க பணியில வெற்றிக்கான காண அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் இன்னைக்கு நல்லிணக்கம் சற்று குறைந்து இருக்கும் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க நிதி நிலைமையை வரைக்கும் இன்னைக்கு வரவு செலவு இரண்டும் இணைந்து இருக்கும் செலவுகளை சமாளிக்கிறத இன்னைக்கு சிலர் கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தாயின் உடல் நலத்துக்காக இன்னைக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு சிலருக்கு நிறைவேறும் பிள்ளைகள் இன்னைக்கு பொறுப்புணர்வோடு செயல்படுவாங்க காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிஞ்சு நடந்துக்க பாருங்க உங்கள் பேச்சுக்களில் இன்னைக்கு அனுபவ அறிவு வெளிப்படும் எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் சிலருக்கு தெளிவு பிறக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி சில காரியங்கள் இன்னைக்கு சிலருக்கு நிறைவு பெறும் அதிகார பதவியில் இருக்கவங்களோட அறிமுகம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும் வியாபார பணிகளில் கவனத்தோட செயல்பட பாருங்க குடும்ப உறுப்பினர்களோட மனம் விட்டு பேசுறதுனால இன்னைக்கு தெளிவு பிறக்கும் மாணவர்கள் இன்னைக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடந்துக்க பாருங்க மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் வேலை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் கல்வி நிலைய வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பழுப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய அனுபவம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்க இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய நாளில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இறை வழிபாடு மேற்கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இன்றைக்கி பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும் சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைத்தாலுமே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்க பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யறதை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும் குடும்பத்தாரின் ஆதரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும் சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க எதிர்பார்த்த வேலைகள் சிலருக்கு தடைகளுக்கு பின் முடியும் வியாபாரத்துல பழைய பாக்கிகளை சிலர் போராடி வசூலிப்பீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட பேச்சில் நிதானம் தேவைப்படும் இன்னைக்கு உங்க மனசுல புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் தவறி சில பொருட்கள் இன்னைக்கு சிலருக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பிருக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தினால உங்க மனசுல சஞ்சலங்கள் உண்டாக வாய்ப்பு மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் சொல்வதில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும் வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கவங்க பொறுமையோடு செயல்பட பாருங்க மாணவர்கள் இன்றைக்கி கல்வியில் அதிக கவனம் எடுத்து செயல்பட பாருங்க மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் வேலை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் கல்வி நிலையை வரைக்கும் இரண்டு ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெளிர் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் புனர்பூசம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள்ல சிந்தனைகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சஞ்சலமான நாளா இன்றைய நாள் இருக்கும் நட்சத்திர நட்சத்திரக்காரங்க பொறுமையோட செயல்பட பாருங்க இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய நாள் சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் எதிலும் சாதகமான சூழல் உண்டாகும் பணியிட சூழல் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமானதா இருக்கும் உங்க பணிக்கான அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா பழகுவீங்க இன்னைக்கு ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துப்பீங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பானதா இருக்கும் உங்க வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இருக்காது சிறப்பான ஆரோக்கியத்தோட இன்னைக்கு நீங்க இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அரசு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க உத்தியோகத்தில் இருக்கும் சில தந்திரங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க திடீர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் சிலருக்கு அமையும் உடன் இருக்கவங்களை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் மாணவர்களுக்கான வெற்றி இன்னைக்கு சிறப்பானதாக இருக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு உடல் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலைவாய்ப்பை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் கல்வி நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கம் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாளாக இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் கண்ணி ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பானதாக இருக்கும் நன்மையான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு இருக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்க செயல்திறன் இன்னைக்கு அதிகரிக்கும் உங்க வாழ்க்கை துணையோட அன்பா பழகுவீங்க இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி திருப்தி தரும் விதத்துல இருக்கும் நீண்ட கால நிலுவை தொகைகள் சிலருக்கு கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சிறந்த முறையில இருக்கும் உற்சாகமா இன்னைக்கு நீங்க இருப்பீங்க உறவினர்கள் மூலமா சிலருக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் இன்றைக்கி சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க வாய்ப்பிருக்கு தாய்வழி தாய் உறவினர்களால் நன்மைகள் இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை இருக்கும் சக வியாபாரிகளால் ஆதாயம் கிடைக்கும் உங்கள் மனசில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் இன்றைக்கி குறையும் மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில் ஏற்றமான பலன்கள் காண்பாங்க மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலைவாய்ப்பை வரைக்கும் ஐந்து ஸ்டார் கல்வி நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் எனக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று எனக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புத்துணர்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறாமைகள் குறையும் இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்றைக்கி சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் துலாம் ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய நாள்ல உங்களுக்கு நேர்மறை அணுகுமுறை தேவைப்படும் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து எதுலையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பணியிடத்துல சிறந்த சில வாய்ப்புகளை நீங்கள் இழக்க வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்க பாருங்கள் திறமையாக உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சிக்க பாருங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு உண்டாக வெளிப்படையான அணுகுமுறை தேவைப்படும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை அவ்வளவு சாதகமாக இருக்காது சிலருக்கு போதிய அளவுக்கு பணவரவு இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவுகள் சிலருக்கு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் கடந்த கால சுகமான அனுபவங்களை சிலர் நினைவு கூர்ந்து மகிழ்விங்க உடன் பிறந்தவர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் விலகி நின்றவங்க இன்றைக்கி விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபம் அடைவீங்க இன்னைக்கு தனவரவு சார்ந்த செயல்பாடுகளில் சிந்திச்சு செயல்பட பாருங்கள் உங்க பேச்சு திறமையால இழுப்பறியான செயல்களை செய்து முடிப்பீங்க விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும் உங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் நண்பர்கள் மூலமா சிலருக்கு தன வரவுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்கள் இன்றைக்கி கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் செல்வநிலையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் வேலைவாய்ப்பை வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் கல்வி நிலையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான என் ஆறு இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம் சித்திரை நட்சத்திர கரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்கள் சுவாதி கரங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் விசாகம் நட்சத்திர கரங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் விருச்சக ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளா இருக்கும் பல புதிய வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி முன்னேறுவீங்க பணியிடத்துல உங்க பணிகளுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசா கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பு வெளிப்படுத்துவீங்க இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாயிருக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சிறப்பாயிருக்கும் உங்க வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சிறந்த முறையில இருக்கும் துணிச்சலா சிலர் முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க பூர்வீக சொத்து சிலருக்கு கிடைக்கும் வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்ககிட்ட சில புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் மனசில் பலதரப்பட்ட சிந்தனைகள் பிறக்கும் பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும் வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளா இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை வரைக்கும் ஐந்து ஸ்டார் செல்வநிலையை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் கரங்களுக்கு இன்றைய நாளில் தனவரவு அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திர கரங்குக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கேட்டை நட்சத்திர கரங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் இன்றையனால் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இணக்கி சஷ்டி விரதமருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இனக்கே சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய நாளில் சில சௌகரியங்களை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் இதிலும் சாதகமான நிலை இருக்க நேர்மறை எண்ணம் தேவைப்படும் பணியிடத்தில் மேலதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க உங்கள் வாழ்க்கை துணையோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்வதால் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் எதிர்ப்புகள் எதிர்ப்புகளெல்லாம் சற்று குறையும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து போக வாய்ப்பு பழைய கடனை பற்றி சிலர் அவ்வப்போது யோசிப்பீங்க வியாபாரத்தில் சிலர் புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை உணர்வீங்க இன்னைக்கு உங்க மனசுல சொந்த ஊர் செல்வது சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எண்ணிய சில பணிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் உங்க மனசுல இனம் புரியாத சிந்தனைகள் உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களில் இருக்கும் உண்மை அறிந்து இன்னைக்கு நீங்கள் முடிவெடுக்க பாருங்க புதுவிதமான துறைகள் மீதான ஆர்வம் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் இன்னைக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சு கேட்டு நடந்துக்க பாருங்க மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் உடல்நலத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் வேலை வாய்ப்பை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் கல்வி நிலையை வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்கள் செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம் மூலம் நட்சத்திர கரங்க இன்றைய நாளில் பொறுமையோடு செயல்பட பாருங்க பூராடும் கரங்களுக்கு மாற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்க இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மகர ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பல புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி முன்னேறுவீங்க பணியிடத்தில் உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட அன்பு வெளிப்படுத்துவீங்க இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் இருப்பு இன்னைக்கு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும் துணிச்சலாக சிலர் முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பூர்வீக சொத்து சிலருக்கு கிடைக்கும் வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்ககிட்ட சில புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இன்னைக்கு கணவன் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் மனசில் பலதரப்பட்ட சிந்தனைகள் பிறக்கும் பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும் வெளியூர் சம்மந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமா அமையும் மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளா இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலைவாய்ப்பை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் கல்வி நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் இனக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து இனக்கி நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உத்திராடம் நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய நாளில் பிரச்சனைகள் குறையும் திருவோணம் நட்சத்திர கரங்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும் அவிட்டம் நட்சத்திர கரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்றைக்கி சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் கும்ப ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய நாளில் உங்களுக்கு நேர்மறை அணுகுமுறை தேவைப்படும் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து எதுலையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பணியிடத்துல சிறந்த சில வாய்ப்புகளை நீங்கள் இழக்க வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்க பாருங்கள் திறமையாக உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சிக்க பாருங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு உண்டாக வெளிப்படையான அணுகுமுறை தேவைப்படும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை அவ்வளவு சாதகமாக இருக்காது சிலருக்கு போதிய அளவுக்கு பணவரவு இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவுகள் சிலருக்கு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் கடந்த கால சுகமான அனுபவங்களை சிலர் நினைவு கூர்ந்து மகிழ்விங்க உடன் பிறந்தவர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் விலகி நின்றவங்க இன்றைக்கி விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபம் அடைவீங்க இன்னைக்கு தனவரவு சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட பாருங்கள் உங்க பேச்சு திறமையால இழுப்பறியான செயல்களை செய்து முடிப்பீங்க விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும் உங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் நண்பர்கள் மூலமா சிலருக்கு தன வரவுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் வேலை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் கல்வி பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் அவிட்டம் நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான இருக்கும் சதயம் நட்சத்திர கரங்களுக்கு செலவுகள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திர கரங்களுக்கு கவனம் தேவைப்படும் இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மீன ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பல புதிய வாய்ப்புகளெல்லாம் எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி முன்னேறுவீங்க பணியிடத்துல உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பு வெளிப்படுத்துவீங்க இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் இருப்பு இன்னைக்கு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும் துணிச்சலா சிலர் முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க பூர்வீக சொத்து சிலருக்கு கிடைக்கும் வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்கள் கிட்ட சில புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இன்னைக்கு கணவன் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் மனசில் பலதரப்பட்ட சிந்தனைகள் பிறக்கும் பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும் வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளா இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் உடல்நலத்தை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் செல்வ பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலைவாய்ப்பை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் கல்வி நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியிறது நல்லது ஏன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் பூரட்டாதி நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய நாளில் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர கரங்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திர கரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதமருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களைக் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்